அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்போட்டிகளானது. கொரோனா தொற்று நோய் பரவல் காரணமாக முழுமையாக மும்பை மைதானத்திலே அந்த போட்டிகள் அனைத்தும் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் கூட காணப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் அவ்வாறு ஒரு சில வேளை அனைத்து இந்த ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்கான போட்டிகளும் இந்த மும்பை மைதானத்திலே நடைபெறுகின்ற சந்தர்ப்பங்கள் அமையுமாயின் அது ஆர்சிபி அணியினருக்கு சாதகமாக அமையுமா மற்றும் பாதகமாக அமையுமா என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பையினை அண்டிய பிரதேசங்களில் காணப்படுகின்ற மூன்று மைதானங்களில் இந்த போட்டிகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டாலும் இந்த மும்பை மைதானத்திலே மிக முக்கியமான மைதானமாக வான்கடே மைதானமே காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் இந்த வான்கடே மைதானமானது ஆர்சிபி அணியினருக்கு எவ்வாறான சாதக பாதக தன்மைகளை கொண்டமைந்து காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த வான்கடே மைதானத்திலே இந்த ஆர்சிபி அணியானவர்கள் இதுவரை காலமும் மொத்தமாக 12 போட்டிகளில் விளையாடியிருக்கின்றார்கள். அந்த 12 போட்டிகளிலே மொத்தமாக மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் மட்டுமே 9 போட்டிகளில் விளையாடியிருக்கின்றார்கள். இவ்வாறு விளையாடப்பட்ட போட்டிகளிலே வெற்றி பெறுபவர்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மொத்தமாக விளையாடப்பட்ட 12 போட்டிகளில் 4 போட்டிகளில் மட்டுமே இந்த ஆர்சிபி அணியினர் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். 8 போட்டிகளில் தோல்வியினை தழுவியிருக்கின்றார்கள். அதே போன்று மும்பை இந்தியன்ஸ் அணியுடனான இந்த வான்கடே மைதானத்திலே மொத்தமாக 9 போட்டிகள் விளையாடியிருக்கின்றார்கள். அந்த 9 போட்டிகளிலே 3 போட்டிகளில் வெற்றியினையும் 6 போட்டிகளில் தோல்வியினையும் தழுவியிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த வான்கடே மைதானத்திலே ஏனைய அணிகளுடனாக அவர்கள் 3 போட்டிகளில் விளையாடியிருக்கின்றார்கள். அந்த 3 போட்டிகளிலே 1 போட்டியில் வெற்றியும் 2 போட்டிகளில் தோல்வியினையும் தழுவியிருக்கின்றார்கள். அவ்வாறு தோல்வியினை தழுவிய 2 போட்டிகளாக சிஎஸ்கே அணியுடனான போட்டி இந்த மைதானத்தில் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த ஆர்சிபி அணியினர் இந்த மைதானத்தில் தோல்வியினை தழுவியிருக்கின்றார்கள். மொத்தத்திலே இந்த மைதானத்தில் இந்த ஆர்சிபி அணியுடைய பெறுபர்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் 12 போட்டிகளில் 4 போட்டிகளில் வெற்றி என்பது ஓரளவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெறுபராக காணப்படுகிறது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்சிபி அணியினுடைய சொந்த மைதானமாக காணப்படுகின்ற சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் கூட இவர்களுடைய பெறுபர்கள் இவ்வாறு தான் காணப்பட்டிருக்கின்றது. எனவே ஆர்சிபி அணியினுடைய சொந்த மைதானத்தில் காணப்பட்ட பெறுபர்களைப் போன்றே இந்த வான்கடை மைதானத்திலும் இந்த ஆர்சிபி அணியுடைய பெறுபர்கள் காணப்படுவது ஒரு சில போலே இந்த ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்போட்டிகள் இந்த வான்கடை மைதானத்தை சுற்றி இருக்கின்ற பகுதிகளிலே நடைபெறுகின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்படுமாயின் அது ஆர்சிபி அணியினருக்கு ஒரு சாதகமான தன்மையினை அமைத்துக் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த வான்கடை மைதானத்திலே விளையாடிய அனைத்து அணிகளுடைய பெறுபர்களுடன் இந்த ஆர்சிபி அணியுடைய பெறுபர்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியினுடைய பெறுபர்கள் சற்று மிச்சத்தக்க வகையில் காணப்படுவதன் காரணமாக என்னை பொறுத்தவரையில் இந்த வான்கடை மைதானமானது ஆர்சிபி அணியினருக்கு ஒரு சாதகமான தன்மையினை கொடுத்திருக்கின்றது. அதே போன்று இந்த வான்கடை மைதானத்தில் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய பெறுபர்கள் மிகச்சிறந்த முறையில் அமைந்திருந்தாலும் சிஎஸ்கே அணியினரும் இந்த மைதானத்திலே சற்று ஒரு சாதகமான தன்மையினை அவர்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றது என்பதனையும் நாம் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த வான்கடை மைதானத்திலே இந்த ஆர்சிபி அணியினர் இறுதியாக விளையாடிய 5 போட்டிகளிலே அவர்கள் 1 போட்டியில் மட்டுமே வெற்றியினை பெற்றிருப்பதும் இந்த இடத்தில் ஒரு சற்று கேள்விக்குரியினை ஆக்கியிருக்கின்றது. அது மட்டுமின்றி அவர்கள் இறுதியாக தோல்வியடைந்த அந்த அனைத்து போட்டிகளையும் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த அனைத்து போட்டிகளும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டிகளாகவே காணப்படுகின்றன. இதன் அடிப்படையில் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் கடந்த 2015 ஆண்டிலிருந்து எவ்வாறான ஒரு எழுச்சியினை பெற்றிருக்கின்றார்கள் என்பதனை நாம் அறியக்கூடியதாக காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய எழுச்சியின் காரணமாகவே ஆர்சிபி அணியினர் இந்த மைதானத்தில் தொட தோல்வியினை சமீப காலமாக பெற்றிருந்தாலும் மொத்தத்திலே அவர்களுடைய பெறுபர்கள் இந்த மைதானத்தில் சற்று திருப்திகரமான முறையில் அமையக்கூடிய வகையிலே காணப்படுகின்றது என்பதுதான் எனது கணிப்பு. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.